மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கொதித்து எழுந்துள்ள வட இந்திய விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டுள்ளனர். டெல்லியின் 5 முக்கிய நுழைவாயில்களையும் மூடிவிடுவோம் என்று விவசாயிகள் எச்சரித்துள்ளதால் மத்திய அரசு செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறது. பல லட்சம் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்து கொண்டே இருப்பதால் டெல்லியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த 3 விவசாயம் தொடர்பான சட்டங்கள் விவசாயிகளின் உரிமைகளை பறித்து பெரும் கார்ப்பரேட்டுகளின் அடிமைகளாக விவசாயிகளை மாற்றிவிடும் என்பதால் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். டெல்லி சலோ என்ற பெயரில் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் பேரணியாக டெல்லி நோக்கி அணிதிரண்டு வந்தனர். அவர்களை எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு போலீசார் கடும் அடக்குமுறைகளை ஏவி பார்த்தனர். பல இடங்களில் விவசாயிகள் சாலை தடுப்புகளை அகற்றி தடியடிகளை தவிடுபொடியாக்கி முன்னேறினர். டெல்லி போலீசார் விவசாயிகளை துரத்திய போதும் டெல்லி மக்கள் ஆதரவளித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு டீ கொடுத்த ஒரு பெண்மணி, காசு வேண்டாம், உங்கள் ஆசி மட்டுமே வேண்டும் என்று கேட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ਬਾਲਟੀ ਜੇ ਲਿਆ ਲਿਆ ਕੇ ਥੋੜੀ ਥੋੜੀ ਚਾਹ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਲਿਆ ਕੇ ਪਿਲਾ ਰਹੇ ਆ। ਬਹੁਤ ਵੱਡਾ ਦਿਲ ਆ ਇਹਨਾਂ ਦਾ। தண்ணீர் பீச்சி அடித்து விவசாயிகளை துரத்தி அடித்த போலீஸ் கூட்டத்துக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து உதவிய விவசாயிகளின் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்நிலையில் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகளுக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகளும் உத்தராகண்ட் விவசாயிகளும் களத்தில் குதித்து விட்டதால் டெல்லி திணறிக் கொண்டிருக்கிறது. 1 லட்சம் டிராக்டர்கள், 1,00,000 விவசாயிகள் டெல்லியிலும் டெல்லியை சுற்றியும் குவிந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. விவசாயிகளின் கோபம் மத்திய அரசு மீது மட்டுமன்றி மத்திய அரசுக்கு ஜால்ராக்கட்டும் ஊடகங்கள் மீதும் திரும்பியது. 2 மாதங்களாக போராடுகிறோம், இதுவரை எங்கே போனீர்கள் என்று அத்தகைய டிவிக்களின் ரிப்போர்ட்டர்களை விவசாயிகள் பலர் துரத்திவிட்டனர். நிலைமையின் தீவிரத்தை தாமதமாக உணர்ந்த மத்திய அரசு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அழைத்துள்ளது. விவசாயிகள் உடனடியாக தங்கள் போராட்டத்தை அரசு குறிப்பிடும் இடங்களுக்கு மாற்றிக்கொண்டால் மட்டுமே விவசாய சங்கங்களை அரசு சந்தித்து பேசும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிபந்தனை விதித்திருந்தார். அமித்ஷாவின் நிபந்தனையை ஏற்க விவசாய சங்கங்கள் மறுத்துவிட்டன. மத்திய அரசு ஜந்தர் மந்தர் பகுதிக்கு அனுமதிப்பதாக பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு புராரி மைதானத்தில் சிறை கைதிகள் போல் விவசாயிகளை அடைத்து வைத்திருப்பதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதுபோன்ற நிபந்தனைகளின்றி மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரிவினையை உருவாக்கி பல போராட்டங்களை எளிதாக அடக்கி ஒடுக்கிவிட்ட மத்திய அரசு தற்போது வெகுண்டெழுந்துள்ள விவசாயிகளை எப்படி அடக்குவது என தெரியாமல் திகைத்து நிற்கிறது.